हेलो डूड्स, இந்த வீடியோல நாம எப்படி சைடு பை சைடு வீடியோ கிரியேட் பண்றது, அதெல்லாம் ஆடியோ ஆடியோ ட்ரிம் பண்ணி அதுக்கு அப்புறம் போட்டோஸ் இல்ல வீடியோ வந்து க்ராப் பண்ணி எப்படி நம்ம டெக்ஸ்ட் அனிமேட்டட் டெக்ஸ்ட் இதெல்லாம் சப்டைட்டில்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்றதுன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். கூகுள் போங்க, டாப் விண்ட டைப் பண்ணுங்க. ஆன்லைன்லேயே தான், எந்த சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணும்போது அக்கௌண்ட் லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை லாகின் பண்ணுங்கள், இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது மூலிமா லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வீடியோ மேக்கர்ன்றதுக்கு கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது கிளிக் டு அப்லோடு வீடியோன்னு கொடுக்குறேன். ஸோ நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் அப்லோடிங். இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூம் பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ 1:1னா ஸோ இந்த சைஸில் வரும், 16:9னா இந்த ரேஷியோ இருக்கும். ஸோ இது உங்கள் விஷ். ஸோ உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. ஸோ நீங்கள் பிளாக் வேணும்னா பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒயிட் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ க்ராப் பண்ணுன்ற கேஸில் நீங்கள் ஸ்டூடியோ போயிட்டுங்க. ஸ்டூடியோ போயிட்டு ஸோ எனக்கு 50-50 சைட் பை சைட் வேணுன்ற கேஸில் நான் இதை க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இது க்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் அப்லோடிங். ஸோ நான் இது 50-50. ஸோ உங்களுக்கு விஷ் பண்ண ரேஷியோ தான். ஸோ நீங்கள் 3/4 வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு அதை வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்லோடிங் இன் ப்ராக்ரஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளே பண்ணிங்கன்னா வீடியோ வரும். நான் அப்லோட் முடிஞ்சனே நான் அதை எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே டெக்ஸ்ட்டும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஸோ நான் டெக்ஸ்ட் மாற்றிக்கிட்டேன். இங்கே டெக்ஸ்ட்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஃபான்ட் சைஸ் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த கலர் வேணாம் அப்படின்ற கேஸ்லேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் வந்து அனிமேட் வேணுன்றனா இப்படி வரணும் அப்படின்ற கேஸில் அந்த மாதிரி அனிமேஷனாக டெக்ஸ்ட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது அப்லோடு 50%. நெக்ஸ்ட்டு இமேஜஸ் டைம் லைன் இதெல்லாம் உங்களுக்கு டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எப்படின்னா இப்போ இந்த இதில் இப்போ ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரிப்புன்றது டெக்ஸ்ட்டு, அது கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் வீடியோ, இது வந்து செகண்ட் வீடியோ. ஸோ இது எல்லாமே ஒரே டைமில் ஓட போகுது அப்படின்றது தான் இது. ஸோ நீங்கள் இதில் எதனா மாடிஃபிகேஷன் இல்லை சேஞ்சஸ் பண்ணணும்னா இங்கேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எதுவும் சேஞ்சஸ் இல்லை, ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன், டன் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோன்றிருக்கு. ஸோ நீங்கள் ஆடியோன்றது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ சூஸ் பண்ணுன்ற கேஸில் நீங்கள் கிளிக் டு அப்லோட் யுவர் ஆடியோன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே ஆடியோ நான் இந்த ஆடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் ஹேஸ் சூசன். இங்கே பார்த்தீங்கன்னா லூப் ஆடியோ இல்லை அட்ஜஸ்ட் வால்யூம். ஸோ நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா இப்போ இது வந்து வீடியோ ட்ராக்குன்னா வீடியோவில் இருக்கிற வால்யூமு, ஆடியோ ட்ராக்னா இப்போ நான் அப்லோட் பண்ண ஆடியோ ட்ராக் வால்யூம். எனக்கு வீடியோ வால்யூம் வேணாம். ஸோ அந்த கேஸில் நான் இது 0 ஆக்கிடுறேன். இது வந்து 100% ஆடியோ வால்யூம்னா நான் இப்போ அப்லோட் பண்ண வால்யூம் வந்து 100% ஆக்கிட்டேன். ஸோ அந்த ஆடியோ செட்டிங்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஆடியோவே ட்ரிம் பண்ணுன்ற கேஸில் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் ஆடியோ கொடுத்தீங்கன்னா அதுவும் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஆடியோ செகண்ட்ஸ் வந்து காட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதுவும் முடிஞ்சாச்சு, ட்ரிம் ஆடியோ தென் டன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இங்கே வந்து ப்ளே பண்ணி ஸோ அவ்வளோதான், வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நான் எப்படி வீடியோவையும் ட்ரிம் பண்ணலான்றது கேஸில் இங்கே ட்ரிம்னு செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வருது, 21 seconds இருக்குது. ஸோ நான் 21 seconds இந்த வீடியோ வந்திருக்கு. பட் இந்த வீடியோ எவ்வளோ வந்திருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஸோ நான் இதுவும் 21 seconds ஆகுறேன். இது வந்து 1 minute கிட்ட இருக்குது. ஸோ நான் இதுவும் 21 seconds ஆகுறேன். ஸோ நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே 21, ரெண்டுமே சிங்கில் இருந்துச்சுன்னா தான் எதுவும் பிளாங்காக இல்லாமல் வரும். ஸோ அதனால் நான் ரெண்டுத்தையும் 21 seconds ஆக்கிறேன். ஸோ டன். ஸோ நீங்கள் இப்போது ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் இப்படி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ சைட் பை சைடு வருது. நீங்கள் சப்டைட்டில்ஸ் வேணுன்ற கேஸில் நீங்கள் சப்டைட்டில்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ சப்டைட்டில்ஸும் இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இல்லை எப்படி டெக்ஸ்ட் வரணும் அப்படின்ற கேஸில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டேனன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ சப்டைட்டில்ஸ் ஆட் ஆகிடுச்சு, இங்கே டெக்ஸ்ட்டும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ எடிட் டெக்ஸ்ட், ஸோ பிளாக் இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்னு செக் பண்ண எங்கள் டைமில் என்ன செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ட்ரிப்னு ஆல்ரெடி இருக்குது. ஸோ ட்ரிப் ட்ரிப்னு இருக்குது. ஸோ நான் பேக் டு ஸ்டூடியோ எடிட் டெக்ஸ்ட்டு இது ஸோ நான் டெக்ஸ்ட் டெலிட் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டெக்ஸ்ட் வேணுன்ற கேஸில் நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நீங்கள் டைம் லைனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வீடியோ வந்து இந்த டைம் லைன்லேருந்து இந்த டைம் லைன் வரணும், ஆடியோ வந்து இந்த டைம் லைன்லேருந்து இந்த டைம் லைன் வேணும், வீடியோ 1 2. ஸோ எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேப்ஸு நீங்கள் தேவைன்ற கேஸில் நீங்கள் ஷேப்ஸ் கூட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். எப்படி தேவைன்னு இல்லைன்ற கேஸில் டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் வீடியோன்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இது நீங்கள் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு நீங்கள் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ ட்ரிம் பண்ணிக்கலாம், வீடியோ சைட் பை சைட் எடிட் பண்ணிக்கலாம், க்ராப் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வீடியோ ட்ரிம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வீடியோவோட அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் அனிமேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இதே வீடியோவில் எல்லாமே அப்லோட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் இங்கே காட்டும். ஸோ வீடியோ இஸ் அப்லோடட், இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டைட்டில்ஸ் இருக்குது, சப்டைட்டில்ஸ் இருக்குது, வீடியோ சைட் பை சைட் இருக்குது. ஸோ எவ்ரி திங் வந்துருச்சு. ஸோ நான் இங்கே வந்து டவுன்லோட் மை காப்பின்னு கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் டவுன்லோடட். ஸோ இட் இஸ் டவுன்லோடட் அண்ட் இட்ஸ் ஓப்பன்ட் இட்ஸ் ஓப்பன். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். Thanks all for watching this video.